Hello friends, welcome to Lexi Chalam channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா tiny gulab jamun டா பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் அப்ப மாவு எடுத்துக்கிட்டேன். அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். நாம் இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து எப்பனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப் ஸ்டிக் ஷேப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ நெருப்பத்தி வச்சுட்டு ஒரு பாகு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பொடிச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். சர்க்கரை போட்டுக்கிட்டு நாங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டு அது பாகு மாதிரி கொதிச்ச உடனே நம்ம வந்து கையில் வச்சு பார்க்கணும். இப்போ நம்ம கலக்கலாம். நம்ம சர்க்கரை நல்லா பாகு பார்த்து ரெடி ஆன அப்புறம் நல்லா கொதிச்சப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கோங்க. ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கலாம். கிராம்பு, ஏலக்காய் கிராம்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒன்று, கிராம்பு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பு எரியல, அதனால் நாங்கள் குச்சி வச்சிட்ருக்கோம், விறகு வச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க நம்ம எண்ணெய் ஊற்றி பொடிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த எண்ணெய் கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம வந்து பொடிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெய். கொதிக்குது பாருங்க. இப்போ நம்ம ஒரு குட்டி மாவு எடுத்து போட்டு பார்க்கலாம் மேலே வருதான்னு. இன்னும் எண்ணெய் கொதிக்கணும். எண்ணெய் கொதிக்கல, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சிச்சு, இப்போ வாங்க நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு ஷேப் போட்டுக்கிறேன், அப்புறம் ரவுண்ட் ஷேப். இதே மாதிரி நிறைய போட்டு போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்திருக்கு. இதை நம்ம எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம், அப்புறம் நம்ம சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் ஊறிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான